வெண்ணிலா கபடி குழு படத்தில் நடித்த ஹரி வைரவன் காலமானார். உடல்நலம் பாதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழப்பு. பனியின் காரணமாக வரத்து குறைந்ததால் தேனி ஆண்டிப்பட்டி சந்தையில் மல்லிகைப்பூ விலை அதிகரிப்பு. ஒரு கிலோ மல்லிகைப்பூ 4,500 ரூபாய் முதல் 5,000 ரூபாய் வரை விற்பனை. திருவள்ளூர் மாவட்டம் மாளந்தூரில் நடைபெற்ற 100 நாள் வேலையின் போது ராக்கெட் குண்டு கண்டெடுப்பு. வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனை, போலீசார் விசாரணை. சீர்காழி அருகே கடல் சீற்றத்தால் விசைப்படகு கவிழ்ந்து விபத்து. கடலில் விழுந்த 4 மீனவர்களை மீட்டு கரை சேர்த்த சக மீனவர்கள். சேலம் எடப்பாடி அரசு மருத்துவமனையில் நோயாளியின் கால்கள் வெற்றிகரமாக அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு அகற்றம். இரத்த குழாய் பாதிப்பால் அழுகிய கால்களை அகற்றி நோயாளியின் உயிரை காப்பாற்றிய மருத்துவர்கள். குஜராத்தில் 2 கட்ட சட்டப்பேரவை தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் ஓய்வதால் தலைவர்கள் சூறாவளி பரப்புரை. 93 தொகுதிகளில் நாளை மறுநாள் வாக்குப்பதிவு. உலக மாற்றுத்திறனாளிகள் தின விழாவையொட்டி நடமாடும் மறுவாழ்வு சிகிச்சை வாகன சேவை தொடங்கி வைப்பு. மாற்றுத்திறனாளிகளுக்கு முதலமைச்சர் MKStalin நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்படும் ஓய்வூதியம் 1,000 ரூபாயிலிருந்து 1,500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். உலக மாற்றுத்திறனாளிகள் தின விழாவில் முதலமைச்சர் MKStalin அறிவிப்பு. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் யானைகள் வழித்தடத்தில் செயல்படும் சட்டவிரோத செங்கற் சூளைகள் குறித்த தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வாரிய அறிக்கை மீது உயர்நீதிமன்றம் அதிருப்தி. வருகிற 22 தேதி முழுமையான அறிக்கையை தாக்கல் செய்யாவிட்டால் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை. தமிழ்நாட்டில் 7 தேதி கனமழைக்கு வாய்ப்பு. 6 தேதி வரை மிதமான மழை தொடரும் என இந்திய வானிலை மையம் தகவல். காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்திக்கு கர்நாடக உயர்நீதிமன்றம் நோட்டீஸ். இந்திய ஒற்றுமை யாத்திரையில் KGF 2 பாக திரைப்பட பின்னணி இசையை பயன்படுத்தியது தொடர்பான வழக்கில் உத்தரவு. வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருடன் தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை சந்திப்பு. இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட 24 மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அண்ணாமலையிடம் ஜெய்சங்கர் உறுதி. கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் தேரோட்டம். அடுத்தடுத்து வரும் சுவாமி தேர்களை காண 1,000 பக்தர்கள் திரண்டனர். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் பரணி தீபம் மகாதீபத்தை காண நாளை ஆன்லைனில் கட்டண அனுமதி சீட்டு வெளியீடு. கோவில் இணையதளத்தில் நாளை காலை 10 முதல் முன்பதிவு செய்து பெற்றுக்கொள்ளலாம் என அறிவிப்பு. தமிழக விவசாயிகள் உர தேவையை பூர்த்தி செய்ய மலேசியாவில் இருந்து 44,000 மெட்ரிக் டன் யூரியா இறக்குமதி. கப்பல் மூலம் காரைக்கால் தனியார் துறைமுகத்துக்கு கொண்டுவரப்பட்ட உரத்தை நாகை மாவட்ட ஆட்சியர் அருண் தம்புராஜ் நேரில் ஆய்வு. ஓசூர் அருகே ஏரியில் முகாமிட்டுள்ள 30 மேற்பட்ட காட்டு யானைகள். பயிர்களை யானைகள் சேதப்படுத்துவதால் வனத்திற்குள் மீண்டும் விரட்டிவிட கிராம மக்கள் கோரிக்கை. கூகுள் நிறுவன CEO சுந்தர் பிச்சைக்கு பத்மபூஷன் விருதினை நேரில் சென்று அளித்த அமெரிக்காவுக்கான இந்திய தூதர். தாம் எங்கு சென்றாலும் தம்முடன் இந்தியாவை கொண்டு செல்வதாக சுந்தர் பிச்சை பெருமிதம். பெருந்துறை அருகே பள்ளி மாணவர்களை கழிவறை சுத்தம் செய்ய வைத்த விவகாரம். தலைமறைவாக இருந்த தலைமை ஆசிரியை கைது. 2 மாதங்களில் 4 முறையாக மாடு மீது மோதிய வந்தே பாரத் ரயில். மும்பை அகமதாபாத் வழித்தடத்தில் விலங்குகள் நடமாட்டத்தை தடுக்க வேலி அமைக்கப்படும் என ரயில்வே நிர்வாகம் தகவல். திருச்சியில் இருசக்கர வாகனங்கள் நேருக்கு நேர் மோதிய சம்பவம் தொடர்பாக பிரச்சினை. வீடு புகுந்து பெட்ரோல் நிரம்பிய பாட்டிலை வீசி தாக்குதல் நடத்திய 2 பேரை தேடுகிறது காவல்துறை. ராசிபுரம் அருகே உள்ள வடக்கு சீதப்பட்டி ஸ்ரீ நரம்பு சிலந்தி மாரியம்மன் கோவிலில் நாளை மகா கும்பாபிஷேகம்.
மோகனூர் காவிரி ஆற்றில் இருந்து 500 மேற்பட்ட பெண்கள் பால் குடம் எடுத்து 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஊர்வலம். சென்னையில் வீடுகளில் தனியாக இருக்கும் பெண்களை நோட்டமிட்டு பாலியல் தொல்லை அளித்ததாக இளைஞர் கைது. வீடு புகுந்து திருடியது தொடர்பாக பல்வேறு வழக்குகள் ஏற்கனவே நிலுவையில் இருப்பது விசாரணையில் அம்பலம். இந்திய கடற்படை தினத்தை முன்னிட்டு விசாகப்பட்டினம் கடற்பகுதியில் வீரர்கள் ஒத்திகை. ஹெலிகாப்டரில் இருந்து கயிறு மூலம் படகில் இறங்கியும் கடலில் உள்ள படகை வெடிக்குண்டு வீசி அழிப்பது போன்றும் பயிற்சி. மெக்சிகோவில் 300 கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல். இளநீர் காய்களுக்குள் பொட்டலங்களாக சுருட்டி மறைத்து வைத்து கடத்த முயன்றபோது சிக்கியது. யுக்ரைனின் மரியபோல் நகரில் ரஷ்ய தாக்குதலில் சின்ன பின்னமாகி கிடக்கும் கட்டிடங்கள். செயற்கைக்கோள் மூலம் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் வெளியாகின.